அனைவருக்கும் வணக்கம். பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு வசிய இயந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் அது. இந்த இயந்திரத்தை நீங்கள் ஒரு வாட்டி பயன்படுத்தினா அதுக்கப்புறம் நீங்கள் வசிய முறைகள் பயன்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இது. அரேபிய வசிய முறை இயந்திரம் இது. ஒரு எளிமையான இயந்திரம், மிகவும் எளிமையாக வரைந்து கொள்ளக்கூடிய ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி யார் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக காதலன் காதலி கணவன் மனைவி வசியத்திற்கு உகந்தது. பிரிந்து வாழும் கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இயந்திரம், காதலன் காதலிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய இயந்திரம், திருமண வாழ்க்கை வரை சென்று விடக்கூடிய ஒரு இயந்திரம், பிரிந்த நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இயந்திரம், நண்பர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இயந்திரம். இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நிரந்தரமாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு இயந்திரம். இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா, இதற்கு கிழமையில் எதுவும் பார்க்க வேண்டியது, நேரம் எதுவும் பார்க்க வேண்டியது கிடையாது. ஒரே ஒரு வெள்ள பேப்பர் இருந்தால் போதும். அந்த வெள்ள பேப்பரோட சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஸ்கொயர், சின்னதாக எடுத்துக்கோங்க வெட்டி. இதில் வரையக்கூடிய இயந்திரத்துக்கு பயன்படுத்த வேண்டிய பேனா எதுன்னு பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் தான் பயன்படுத்தணும். கருப்பு கலர் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இயந்திரம் மிகவும் எளிமையான இயந்திரம். ஒரு ஸ்கொயர் போடுங்க வெள்ள பேப்பரில், அதில் 4 ஒய்னு வரும். ஃபஸ்ட்டு 4 ஒய் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நடுவில் எல்லுன்னு வரும், அதுக்கப்புறம் அந்த நம்பர்கள்லாம் மேலே போடணும். நான் சொல்கிறேன், நான் அந்த ஃபோட்டோ வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இதை பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா வெயிட்டான ஒரு பொருளுக்கு கீழே நீங்கள் இதை வைக்கணும். நல்ல பாரமான ஒரு பொருளுக்கு கீழே நீங்கள் இந்த இயந்திரத்தை வைக்கணும். கண்டிப்பாக இயந்திரத்தை மடிக்கக்கூடாது. இதை எப்படி பண்ணுவீங்க? ஆண்களாக இருந்தால் வெளியே போய் ஏதாவது ஒரு கல் கீழே வச்சுருவாங்க. பெண்களால் வெளியே போய் வைக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஆண்களால் கூட சில சமயம் இடம் கிடைக்காமல் போயிடும். இந்த வைக்கிற இடம் வந்து யாருமே எடுத்து பார்க்கக்கூடாத, பார்க்க முடியாத ஒரு இடமாக பார்த்து வைக்கணும். ஏனோ தானோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு வந்துடக்கூடாது. யாராவது எடுத்துட்டானாக்கா பலன் இல்லாமல் போயிடும். இதற்கு ஒரு உபாயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இயந்திரத்தை வரைஞ்சி முடிங்க. ஆண் பெண் வசியத்திற்கு ஆண்கள் பயன்படுத்தினாலும் சரி, பெண்கள் பயன்படுத்தினாலும் சரி, வீட்டில் பீரோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த இயந்திரத்தை வரைங்க. ஒரு அட்டை இந்த சைஸில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. இயந்திரத்தோட பேப்பரோட சைஸில் ஒரு அட்டை கட் பண்ணிக்கோங்க. அந்த அட்டை மேலே இந்த இயந்திரத்தை வைங்க. அதுக்கு மேலே ஒரு அட்டையை வச்சுட்டு பீரோவோட காலுக்கு கீழே வச்சுருங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. அது அப்படியே காலம் காலமாக அங்கேயே இருக்கும். ஆனால் வேலை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி வேலை சீக்கிரமாக முடிஞ்சதுனாக்கா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வெளியே போய் கொண்டு போய் புதைக்கணும். அது ஏதாவது ஒரு பார்க் மாதிரி இடத்துல கொண்டு போய் அதை புதைக்கணும். புதைக்கும் போதும் மடிக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வெளியே எங்கேயாவது பார்க்லேயோ ஏதாவது மணல் மேட்லேயோ கொண்டு போய் புதைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒரே ஒரு கீரல் மாத்திரம் போட்டால் போதும். ஏதாவது கத்தியை பயன்படுத்தி ஒரு கீரல் போட்டு அதுக்குள்ளே அப்படியே லேசாக சொருகிட்டு மூடிட்டு வந்துடலாம். ஒரு எளிமையான இயந்திரம். இந்த இயந்திரத்தை எப்படி வரையாதுன்னு பார்க்கலாம். இப்போது மறுபடியும் சொல்கிறேன், கருப்பு பேனாவை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, பலன் தராது. இந்த இயந்திரத்திற்கு மட்டும் ப்ளூ கலர் பேனாவோ அல்லது ஆரஞ்சு கலர் பேனாவோ பயன்படுத்தி எழுதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு இயந்திரம். நிறைய பேர் 2-3 இயந்திரங்கள் எல்லாம் எழுதி 2-3 இடத்துல கூட பாரமான ஒரு பொருட்களை வச்சுருக்காங்க. ஒன்று மட்டும் வரைஞ்சி வைக்கல, அவங்க 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஒரே ஒரு இயந்திரம் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. 2-3-4 காப்பி கூட இப்போ நீங்கள் எழுதி உங்களால் முடிஞ்ச 4-5-2-3 இடங்களில் இதை கொண்டு போய் பாரமான ஒரு பொருள் கீழே வச்சுட்டு வந்துடலாம். ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட ஒன்று கை கொடுத்துரும். இப்போ இயந்திரத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 4 ஒய் மாதிரி போட்டுக்கோங்க. மேலே 2 பொய், 2 கீழே 2 பொய், நடுவில் எள்ளு மாதிரி போடுங்க. இதில் இருக்கிற மாதிரி அப்படியே அச்சாசலாக வரீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மேலே நம்பர் எழுதணும், 934 அப்படின்னு எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 521 எழுதணும். எள்ளுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, நடுவில் அதுக்கு கீழே வந்து
92 அப்படின்னு எழுதுகிறோம். எழுதி முடித்த அப்புறம் பெண் பெயர் ஆண் பெயர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதணும்னு. ஆண் பெண்ணுக்கு வசியம் பண்ணதாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் பெண் பேர் வரணும், பெண் வந்து ஆணுக்கு வசியம் பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். வரைஞ்சி முடித்தப்பறம் நாங்கள் சொன்ன முறைகளை பின்பற்றி நீங்கள் பண்ணினாக்கா நிச்சயமாக 100% பலன் கிடைப்பது உறுதி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோகள்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா. உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.